குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். Beauty 90s. Hola. Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. எடப்பாடி பழனிசாமியினுடைய ராஜதந்திரமான முடிவை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீங்க கேக்குற கேள்வியிலேயே அத கிண்டலா நக்கலா இருக்குது. இதை எந்த ஒரு அதிமுக தொண்டனும் களத்துல பின்வாங்கிறத ராஜதந்திரமான முடிவு என்று சொல்ல மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, எதிர்கட்சி அந்தஸ்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஆனால் உண்மையான மக்கள் மனதுல களத்துல நிக்கிற எதிர்கட்சியாக நாங்கள் தான், செயல்பாடுகளில் எதிர்கட்சியாக இருக்கிறோம். தன அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அந்த களத்தையும் இடத்தையும் தாமாக முன்வந்து பாஜகவுக்கு அந்த நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவராகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஜெயலலிதா என்ன மாதிரி முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய தற்போதைய அதிமுக முடிவு எடுத்திருக்கு, அப்படிதானே இதை பார்க்கணும்? இல்ல, இது எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறு, திரும்ப திரும்ப தன்னை ஒரு ஜெயலலிதா அம்மாவாகவும் தன்னை ஒரு MGRஆகவும் அவர் மனசுல அவரே கற்பனை செய்து கொள்கிறார். இதுதான் பிரச்சனையே. வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலையை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அதிமுக? நான் அவரு திரு JCT பிரபாகரன், திரு புகழேந்தி போன்றவர்களெல்லாம் கூட இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாம் பரிசீலனை செய்து ஒரு ஒரு கருத்தை வந்து நாங்க முன்வைச்சோம். புதுசா மூணு பேர் அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக சேர்ந்திருக்காங்களே, நீங்க என்ன சொல்றீங்க இங்க இருக்கு? அவருடைய பதில் பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? கேசி பழனிசாமி என்பவர், அவர் கோயம்புத்தூர்காரர்னு சொல்றாரு, தைரியம் இருந்தா பேர் சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா இதுக்கு ஒரு வழக்கு அவர் எதிர்பார்க்கிறாரு, வரும், சீக்கிரம் வரும். அவருக்கு மிரட்டுறீங்களா? MGR ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய ராஜதந்திரமான முடிவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீங்க கேட்கிற கேள்வியிலேயே அத கிண்டலா நக்கலா இருக்குது, ராஜதந்திரமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. இதை எந்த ஒரு அதிமுக தொண்டனும் களத்துல பின்வாங்கிறத ராஜதந்திரமான முடிவு என்று சொல்ல மாட்டாங்க. ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது அந்த தேர்தல் களத்தை எதிர்கொண்டு சந்திக்கணும். அப்படி சந்திக்கிற அந்த களத்திலேயே நாங்கள் இல்லை, வெளியேறோம். அதுக்கு அவர்கள் சொல்ற காரணம், திமுக கூட்டணி அராஜகம் செய்வாங்க, நிறைய பண செலவு பண்ணுவாங்க என்றால் இவர் மட்டும் கோவத்தூர்ல எப்படி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், இவர் மட்டும் அதிமுக கட்சியில எப்படி வந்து பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேர்தல்களும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் அது நடக்கலையா, இல்ல அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 நிச்சயமா திமுக அதைத்தான் செய்யும். அப்ப அதுலயும் களத்துல இருந்து ஒதுங்கிடுறோமா என்ன? ரெண்டாவது, இன்றைய ஒரு அரசியல் சூழ்நிலை, இப்ப பாஜக என்கிற அந்த மூன்றாவது சக்தி தமிழ்நாட்டில் நுழைவதற்கு வளர்வதற்கு உண்டான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த களம் எப்படி அண்ணாமலை திமுகவுக்கு அதாவது இதுவரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் எதையெல்லாம் இந்த கட்சி இழந்திருக்குதுன்னு பாருங்க. ஒன்று, பாண்டிச்சேரியில ஆட்சி அமைத்த அதிமுக, எப்பொழுதுமே ஆட்சியை முடிவு செய்த அதிமுக இன்றைக்கு அடியோடு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்திலிருந்து. நாடாளுமன்றத்துல 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்தியாவிலேயே மூன்றாவது கட்சியாக உருவாக்கி அந்த கட்சி இவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்துக் கொண்ட பொழுது 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக அதிமுக இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது.
இன்றைக்கு அதை இழந்துட்டோம். அப்ப ஆளுகிற கட்சியாக இவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது, அதை இழந்துட்டோம். குறைந்தபட்சம் இப்ப எதிர்கட்சி அந்தஸ்தாவது இப்ப இன்றைய தேதிக்கு இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாரு, எதிர்கட்சி அந்தஸ்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஆனால் உண்மையான மக்கள் மனதுல களத்துல நிக்கிற எதிர்கட்சியாக நாங்கள் தான், செயல்பாடுகளில் எதிர்கட்சியாக இருக்கிறோம். தானே அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு, இதுல ஒண்ணும் வேற இல்லையே, இதானே சொல்றாரு. அப்ப அந்த களத்தையும் இடத்தையும் தாமாக முன்வந்து பாஜகவுக்கு அந்த நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவராகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இல்ல சார், இப்போ அவருடைய அறிக்கையில இல்ல, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. இப்போ அவரோட அறிக்கையில பாருங்களேன், சட்ட ஒழுங்கு சீர்கட்டுள்ள நிர்வாக திறனட்ட அராஜக விடியா திமுக ஆட்சியில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல நாங்க இடைத்தேர்தல நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இடைத்தேர்தல்னாவே அதிமுக வந்து கடந்த காலங்களில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்கு அப்படிங்கிற குறித்து ஜெயக்குமார் விளக்கம் அளிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே 2009 வந்து புறக்கணிச்சிருக்கிறோம், அம்மா இருக்கும்போதே 5 இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் அவர் தெரிவிக்கிறார். அப்படிலாம் பார்க்கும்போது ஜெயலலிதா என்ன மாதிரி முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய தற்போதைய அதிமுக முடிவு எடுத்திருக்கு, அப்படிதானே இதை பார்க்கணும். இது எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவிர திரும்ப திரும்ப தன்னை ஒரு ஜெயலலிதா அம்மாவாகவும் தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் அவர் மனசுல அவரே கற்பனை செய்து கொள்கிறார். இதுதான் பிரச்சனையே, மக்கள் சொல்லணும் இவர் அது போல முடிவெடுக்கிறார் என்று. அப்படி இல்லையே, ஒருத்தர் தொடர்ந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல 10 தோல்வியில இருந்திருக்க அதிமுக கட்சி. ரெண்டாவது, ஜெயலலிதா அம்மாவே அப்படி முடிவு எடுத்து தேர்தலை புறக்கணித்ததற்கு பிறகு இனி எந்த இடைத்தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி ஒரு முடிவு எடுத்தது தவறு என்று உணர்ந்து மீண்டும் அதுபோல ஒரு முடிவை அதிமுக எடுக்காது என்று அவரே அறிவித்திருக்கிறார். இரண்டாவது, இன்றைய கால சூழ்நிலையோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். இன்றைக்கு NDA, இந்த தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு. அவர்கள் அந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை களத்துல இறக்கி இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க களம் காண்றாங்க. அப்ப இதுவரைக்கும் அண்ணாமலை சொன்னதை இவர் செயலால் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர்கள் தான் இன்றைக்கு திமுகவுக்கு மாற்று எதிர்கட்சி என்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வந்து அவர்கள் இடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இப்போ கடந்த காலங்கள்ல இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க உட்பட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை இடைத்தேர்தல் என்பது எப்படி நடக்கும் அப்படிங்கறதுக்கான உதாரணம் அண்மையில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தல். அந்த தேர்தலில் வந்து எப்படி வந்து ஆடு மாடுகளை அடைச்சி வச்சு தேர்தல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை நம்ம எல்லாருமே அறிவோம். அது தேர்தல் ஆணையம் வந்து தகவலை போய் சென்றாலுமே பெருசா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு ஜெயக்குமார் சொல்றார். அப்போ இதன் மூலமாக இந்த இடைத்தேர்தல் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறது இயல்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சனால இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிமுக தரப்புல சொல்லப்படுது. ஈரோடு இடைத்தேர்தல்ல அதிமுக தான் எதிர்கட்சி, அதிமுக தான் திமுகவுக்கு மாற்று, இரண்டாம் இடத்தை பெற்ற ஒரு கட்சி. அடுத்து அந்த அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் என்று அவர் அதுல நிரூபித்தாரா இல்லையா சொல்லுங்க? அதுல நிரூபித்தார் இல்லையா? அப்ப அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் கூட நாங்கள் களம் காணுகிறோம் என்று குறைஞ்சபட்சம் இப்படியே வச்சுக்கோங்க, வெற்றி வாய்ப்பை தவற விடுகிறோம்னே வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியையும் அவர்கள் அமைத்திருக்கிற அந்த கூட்டணியை விட நீங்கள் அந்த இடத்துல அதிக வலு உள்ளவர்கள், அதை விட அதிக வாக்குகளை பெற்று காட்டியிருக்கிறீர்கள். நீங்க தான் திமுகவுக்கு மாற்று என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கா இல்லையா? தேர்தல்னால அதிமுகவுக்கு இழப்பதற்கு என்ன இருக்கு? அங்க ஆல்ரெடி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக புகழேந்திருந்தார். இந்த முறை வந்து அதிமுக தோல்வி பெறுதுன்னே வச்சுக்கோங்க, அல்லது வெற்றி பெறுனே வச்சுக்கோங்க, இதனால ஏதாவது வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுதா? இல்ல, இன்றைய இந்த நாடாளுமன்ற தேர்தல கூட பாருங்க, பாஜக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெறும் 5% தான் வாக்கு வித்தியாசம். இதைத்தானே அவர்கள் சொல்றாங்க, 5-7% 5% இதைத்தானே அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நாங்க தான் அடுத்து ஆட்சி அமைப்போம்னு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அண்ணாமலை சொன்னாரா இல்லையா? 2026 ஆட்சி பாஜக ஆட்சின்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் குறைந்தபட்சம் துணை முதல்வர், கூட்டணி ஆட்சி என்று வந்து சொல்கிறார். அப்ப தன்னுடைய அந்த இடத்தை வலுவை தக்க வைத்துக் கொள்ள தவறுகிறதா? அப்ப நீங்க ரைட்டுங்க, இடைத்தேர்தல் திமுக ஈரோட்டில் செய்த மாதிரி செய்வாங்க அப்படியே வச்சுக்கோங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா அதை விட இன்னொரு படி அதிகமாக கூட செய்வாங்க. ஆனால் களத்தில் நின்று போராடி திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? அல்லது களத்திலும் பாஜக தேசிய ஜனநாயக அந்த கூட்டணி தான், என்டிஏ தான் எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் என்கிற அந்த இடத்தை விடுகிற பொழுது இன்னும் 1.5 ஆண்டுகள்ல வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கோ அவர்கள் வலுப்பெற்று விட மாட்டார்களா? ரெண்டாவது, இன்றைய ஒரு அரசியல் சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்கணும். தென் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அதிமுக வசமாக இன்றைக்கு இல்லை, அங்க மிக பலகீனமாக இருக்கிறது என்று ஒரு இது. மேற்கு மாவட்டங்கள்ல சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சி அதிக வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு தோற்றம். சென்னையில பாரதிய அதிமுக அடையாளம் தெரியாமல் துடை தெரியப்பட்டிருக்கிற ஒரு நிலை. வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலையை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அதிமுக? நீங்கள் இந்த களத்தை விட்டு விட்டால் அப்ப உங்க நீங்கள் அதிமுகவுக்கு உண்டான அந்த இடத்தை திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்கிற அளவுல அந்த திராவிட கோட்பாட்டுல நீங்க அந்த இடத்துல களத்துல நிக்கலன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் அந்த இடத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் என்ன செஞ்சிருக்கலாம்? பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக ஆதரவை கேட்டு சரி எதிர்காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு கூட்டணியில் இருப்பாங்க என்பதற்காக நாங்கள் இந்த தேர்தலில் அவர்களை ஆதரிக்கிறோம் என்று அறிவித்திருந்தா கூட பரவாயில்ல. அப்ப கிட்டத்தட்ட இவர் எங்க வர்றாருன்னா பாரதிய ஜனதா கட்சி இடத்துல சரணடைந்து விட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து 2 நாளைக்கு முன்னாடி நீங்க இவரே வேலுமணி சொன்னார், அப்ப அதெல்லாம் இல்ல பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இருந்தா அப்படி எல்லாம் கிடையாது, 2026 பாஜகவை எதிர்த்துத்தான் சொல்லி சொன்னாங்க. ஆனா இவரே 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல பேசுகிற பொழுது தேசிய கட்சியினுடைய உதவியாலதான் வந்து திமுக வெற்றி பெற்றது என்கிற ஒரு கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமியை சொல்றாரு. இவர் சொல்றதே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அப்ப நீங்க அந்த பாரதிய ஜனதாவை இந்த முறை மறைமுகமாக நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். நம்முடைய வாக்கு அதிமுக வாக்கு மடை மாறி பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அது கண்கூடாக பார்க்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கல. அப்ப இந்த தேர்தலில் மீண்டும் அதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கிற வகையில இல்லையா வந்து இது அமையுது. அப்ப அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்க இதற்கு முன்பு? சரி, ரெண்டாவது நமக்கு அந்த தொகுதி ஒரு மிக பலகீனமான தொகுதிங்க என்றால் கூட பந்து பரவாயில்ல. இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வெறும் 7000 வாக்குகள் தான் வித்தியாசம். திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெறும் 7000 வாக்குகள் தான் வித்தியாசம். அதுல இருந்து சரிபாதி ஓட்டு தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்ப களத்தில் நின்று நம்முடைய 2வது இடத்தை தக்க வைக்க வேண்டியதை அவர் தவற விட்டிருக்கிறார். இது ஒரு மிக தவறான முடிவுன்னு தான் பார்க்கணும். இந்த முடிவு நோக்கம் என்ன, என்ன நோக்கத்துக்காக இந்த முடிவு எடுத்திருக்காரு? அதாவது கை காசு செலவாயிடக்கூடாது. அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது கட்சி நிதி தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு 20% 30% எல்லாமே வளம் கொளித்தார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் வசதியுள்ள வேட்பாளர்களாக தேடி அவர்கள் கட்சி சாராதவர்களா, கட்சியில இல்லாதவர்களாக, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாக, கட்சிக்கு புதியவர்களாக இருந்தாலும் கூட
இவர்கள் செலவு செய்யக்கூடாது, அவர்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக சீட்டு கொடுத்தாங்க. இப்ப இந்த முறை செலவு செய்து விடக்கூடாது என்பதற்காக அதை கொடுக்கறாங்க. இப்ப ஏதோ அந்த தேர்தல் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 15 கோடி செலவாகுது, 20 கோடி செலவாகுது, ஒரு 25 கோடி செலவாகுது, அந்த செலவு நம்ம ஏன் செய்யணும் என்று இவர்கள் அந்த இடத்த வந்து விட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது காசு, துட்டு, மணி இதுதான் காரணம் அப்படிங்கிற சொல்றீங்க. அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, நோக்கம் இருக்கும்ல, நம்ம விட்டு கொடுக்கலாம் ரீதியாக. அது வந்து பாஜகவுக்காக சமரசம் பண்ணி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி, அப்படி மட்டும்தான் பொருளா? இல்ல வந்து ஒருவேளை 3வது இடத்துக்கு போனா மீண்டும் வந்து ஒரு தோல்வி நம்மளுடைய தலைமையில, இது மாதிரி பேச்சுக்கெல்லாம் நம்ம ஏன் வாங்கணும் அப்படிங்கறக்காக இந்த முடிவை எடுத்துப்பாரா? அப்ப இல்ல, 3வது இடத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை, இல்ல எப்படி போக முடியும் சொல்லுங்க. கடந்த இப்ப ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த வாக்கு எடுத்து பாருங்க, தேர்தலில் நடந்த அந்த வாக்கு முடிவுகளை பாருங்க. வெறும் 7000 ஓட்டு தானே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம். ஆனா அதே இது வந்து 30,000 சில்லறை ஓட்டுகள் தானே வந்து பாஜக கூட்டணி வாங்கி இருக்குது. அப்ப அப்படி பார்த்தா இல்ல, அப்படி பார்த்தா அவர் திமுகவுக்காக தானே இது சமரசம் பண்ணிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கு இல்ல, திமுகவுக்காக தானே இருக்கணும். சரி, இவருடைய இவர்களது நோக்கம் ஓரளவுக்கு என்னால இன்றைய தேதிக்கு ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிற, கணிக்கப்படுகிற, யூகப்படுத்தப்படுவது என்னன்னா, இந்த கட்சி இவ்வளவு எல்லாம் இழந்திருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில இவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோடு பயணிக்கிற எந்த அமைச்சர்களுக்கும் திமுகவுல கைது, ரைடு, வழக்குன்னு பெரிய அளவுல வரல. மாநில திமுக ஆளுகிற அரசாங்கத்திலிருந்து வரல, மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அவர்களிடத்திலிருந்து வந்து வரல. இப்ப அதெல்லாம் பாதுகாத்தாச்சு. இப்ப நீ அடுத்த ஸ்டேஜ் என்ன, கையில் இருக்கிற காசையும் விட்டுறாம பணத்தையும் பாதுகாத்து கொண்டு இவர்களை பாதுகாத்து கொள்ள ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, இதுக்கு ஒரு பொதுக்குழு, இதுக்கு ஒரு செயற்குழு என்கிற அந்த வடிவத்தை வைத்து கொண்டு கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, தங்களை தற்காத்து கொண்டால் மட்டுமே போதும் என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் ஆகிவிட்டது. இதை யூகிக்க முடியுது. இல்லைன்னா கலெக்டர் இருந்து பின்வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு இல்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னுமே வந்து 2வது இடத்துல அல்லது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இடத்துல அதிமுக மட்டும்தான் இருக்குன்னு ஜெயக்குமார் நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. நாம் தமிழர் பாமக ஒரு கட்சியே கிடையாதுங்க அப்படிங்கிறாரு. அது நீ களத்துல நிரூபிக்கணுங்க, மைக்ல நிரூபிச்சு என்ன பண்றது? களத்துல நிரூபிக்கணும் இல்ல, மைக்ல நிரூபிச்சு என்ன பண்றது? இதுக்குத்தான் இப்ப சமீபத்துல வந்து நாங்கெல்லாம், நான், அவரு, திரு JCT பிரபாகரன், திரு புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாம் பரிசீலனை செய்து ஒரு ஒரு கருத்தை வந்து நாங்க முன்வைச்சோம். அதாவது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கலாம், நாங்க பொதுவாக நின்று இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை, ஒரு வலிமையான அதிமுகவை 2026ல ஆளுகிற வாய்ப்பு பெறுகிற அதிமுகவை நம்ம கட்டமைப்போம் என்று ஒரு முடிவை வந்து எடுத்தோம். ஆனா அந்த முடிவுக்கும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது என்னன்னே புரியாம பதில் சொல்றாரே ஒழிய, அந்த பதில பாத்தீங்களா நீங்க சொல்லுங்க, என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லுங்க. இல்ல அதான், இது மாதிரி புதுசா 3 பேர் அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக சேர்ந்திருக்காங்களே, நீங்க என்ன சொல்றீங்க இங்க இருக்கு, அவருடைய பதில் பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? அதான், தெருவுல போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதோ ஒரு பதில் சொல்ல சொன்னாங்க, ஒரு குழுன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நல்லாத்தானே சொல்லியிருக்காரு. ஏன்னா தெருவுல போறவங்களுக்கு தான் அடித்தட்டு மக்களது, அடிப்படை அதிமுக தொண்டனது உணர்வுகள், குமுறல்கள், எதிர்பார்ப்புகள், அவர்களது கருத்துக்கள் புரியும். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்றாங்க, தெரு தெருவா இறங்கி வீதி வீதியா போய் வாக்கு சேகரித்தார்கள் வருமா? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த தெருவுல போகாததுதான் அவருக்கு பிரச்சனையே. அவர் எங்க போறாரு? சுத்தியும் போலீஸ் பட்டாலும், முன்னாள் அமைச்சர்கள் பட்டாலும், மாவட்ட செயலாளர்கள் பட்டாலும், அடிவரடிகள், துதிவரடிகளுடைய பட்டாலும், இவர்கள் சொல்றதுதான். அண்ணே அங்க பாருங்கண்ணே, நம்மளுக்கு அளப்பரிய செல்வாக்குண்ணே, எம்ஜிஆருக்கு கூட இவ்வளவு கூட்டம் இருந்தது இல்லைண்ணே, அம்மாவுக்கு கூட இப்படி இருந்தது இல்லைண்ணே, நீங்க தானே
என்பதை அவர் நம்புகிறார். இல்ல இப்போ இதை யாராவது டைலூட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க மூணு பேர் சேர்ந்து முயற்சி பண்ணீங்க இல்லையா, அதை யாராவது டைலூட் பண்ணாங்க? அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது தெருவுல போறவங்களுக்கு தான், தெருவோர மக்களது, அடித்தட்டு மக்களது, அடிப்படை தொண்டனது, சாதாரண மக்கள். இப்ப நீங்க வாக்கு சதவீதம் எடுத்துக்கங்க, அந்த அடிப்படையில் இருக்கிறவங்க தான் அதிகமா வாக்கு போடுறாங்க. அப்ப அவர்களது உணர்வுகளை புரிந்து கொண்ட காரணத்தினாலதான் நாங்கள் அந்த முடிவை வந்து எடுக்கிறோம் சொல்றோம். ரெண்டாவது அதுல சொல்றாரு, அதாவது கேசி பழனிசாமி என்பவர் அவர் கோயம்புத்தூர்காரர்ன்னு சொல்றாரு. தைரியம் இருந்தா பேர் சொல்ல வேண்டியது தானே, ஏன்னா இதுக்கு ஒரு வழக்கு அவர் எதிர்பார்க்கிறாரு, வரும் சீக்கிரம் வரும், அவருக்கு நீதிமன்ற நோட்டீஸ் அவருக்கு வந்து வரும் சீக்கிரமா. அதாவது எம்ஜிஆர் இல்ல மிரட்டுறீங்களா வழக்கு அப்படின்னு பாக்க மாட்டாரு? அதை இல்ல திடீர்னு மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. அதாவது இவர் வந்து, நான் வந்து 72 அதிமுக இருக்கிறேன், அதுக்கு முன்னால இருந்து உரிமை குரல் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து இருந்துட்டு இருக்கிறார். அடுத்து கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது இளைஞரணியில எம்ஜிஆர் என்னை மாவட்ட துணை செயலராக கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நியமிச்சிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கிறார். அம்மா காலத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு ஸ்டாண்டிங் இருக்குது. இவர் ஒரு சொல்றாரு, இவர் ஓபிஎஸ் வந்தபோதுதான் இவர் கட்சியில வந்து சேர்ந்தார் என்று சொல்லுகிறார். நீதிமன்றம் இதே இதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் 3 வாய்ப்புகளை அவருக்கு கொடுத்தாங்க. நீங்க கேசி பழனிசாமி என்பவர் அம்மா காலத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்பதற்கான ஆதாரங்களை சான்றுகளை தாக்கல் செய்யுங்க என்று முதல் முறை, மறுபடியும் ஒரு வாய்தா, இரண்டாவது முறை மறுபடியும் ஒரு வாய்தா, 3 வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அந்த 3 வாய்ப்புகளும் அவர் வந்து அதை செய்யல, அதை வந்து அவரால் செய்ய முடியல. அப்ப அது உறுதிப்படுத்தப்படாத தனக்கு தெரியா கற்பனையில் நினைச்சுக்கிறாருங்க, தானா கற்பனை பண்ணிக்கிறார். இவர் ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டாருன்னா அப்படித்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நேரேஷனை பில்டு பண்றதுக்கு வந்து பார்க்கிறார். அப்போ ஒரு தவறான தகவலை வந்து மீண்டும் பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு என்ன நான் நடவடிக்கைகள் எடுக்கணுமோ நான் அதை எடுத்து, அது வந்து என்னுடைய தனிப்பட்ட, எனக்கும் எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனிப்பட்ட நபருக்கும் உண்டான பிரச்சனை. ரெண்டாவதுங்க, அதிமுக கட்சின்னு எடுத்தீங்கன்னா கூட, நீங்க நாங்க அந்த 3 பேர் கொடுத்த பேட்டி பாருங்க. அதற்கு முன்பு உங்க யூடியூப்ல நான் ஒரு பேட்டி கொடுத்தேன், அதையும் பாருங்க. நாங்க சென்னையில பேட்டி கொடுத்த அன்றைக்கு நான் புதிய தலைமுறையில அந்த விவாத நிகழ்ச்சியில கலந்துட்டு கூட என்ன சொல்றேன், இப்ப இருக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிய வந்து இப்ப தலைமையை மாத்துங்கன்னு பேசுறதெல்லாம் சரியா இருக்காது. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தொடரட்டும், பொதுச் செயலராகவும் அவரே இருக்கட்டும். இதை ஏற்றுக்கொண்டு நம்ம ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ தினகரனையோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எல்லோரையும் கொண்டு வந்து இணைக்கலாம். முதல் முதலில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே சந்திப்போம். இது எப்படி வேண்டும் என்று அவர் தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லட்டும், அந்த அடிப்படையில நம்ம மற்றவங்க கிட்ட பேசலாம், பேசுறோம். இதைத்தானே சொன்னோம். இது உங்ககிட்ட பதிவுல இருக்கு, நீங்க வீடியோ வெளியிட்டு இருக்கிறீங்க. புதிய தலைமுறையில அன்று இரவே நான் பேசுறதுக்கு பதிவு இருக்கு, அது சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அதுக்கு ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்க என்கிட்ட இவர் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க. நம்ம இந்த இயக்கம் வலுப்பட வேண்டும் என்பதற்காக என்ன நாங்க அதுல சொல்லி இருக்கிறோம், என்ன பேசி இருக்கிறோம், எதுவுமே தெரியாம எடுத்த கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை சொல்றது ஒரு பண்பட்ட ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி தனக்கு எல் முனையளவும் இல்லை என்பதை மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிட்டாரு, அடுத்து நீங்க 3 பேர் என்ன பண்ண போறீங்க? நாங்க அவருக்கு மறுபடியும் அந்த கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம், மறுபடியும் அந்த கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த சொன்னதனுடைய பொருள் அவருக்கு புரிய, அதாவதுங்க, நீங்க யாராவது ஒருத்தரை பார்த்து பொறாமப்படலாம்,
ஒருத்தரை பார்த்து போட்டியாளரா நீங்க வந்து நினைக்கலாம், இல்லைங்க சசிகலா திருப்பி வந்தா என் பதவிக்கு ஆபத்துங்க அப்படின்னு நினைக்கலாம், இல்லைங்க ஓபிஎஸோட வந்ததுதான் எனக்கு வந்து ஆபத்துங்க, இல்லைங்க தினகரன் வந்தா எனக்கு ஆபத்துங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இது கே சி பழனிசாமி எனக்கு ஆபத்துங்க. அப்ப யார் யார் வேணும் உனக்கு இந்த கட்சிக்குள்ள? இவர் என்ன டிக்ளேர் பண்றாரு? தன்னையும் இந்த முன்னாள் அமைச்சர்கள் சுத்தி இருக்கிறவங்கள தன்னையும் தன் கூட இருக்கிற இந்த மூடர் கூட்டத்தை தவிர, இந்த மூடர் கூட்டத்தை தவிர யார் இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றதுக்கு இது என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரம்பரை சொத்தா அதிமுக? இது கட்சிங்க, கட்சின்னு வந்தவா பிடிச்சவன் பிடிக்காதவன் வேண்டியவன் வேண்டாதவன் சண்டக்காரன் நமக்கு மாற்று கருத்து உடையவர்கள் எல்லாரும் இருப்பாங்க இந்த கட்சி. ஒன்று இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்பவர் தனியாக ஒரு இயக்கம் கண்டு அந்த இயக்கத்துல நான் என்ன எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிச்சோம்னா அவர் சொல்லலாம். ஓகே, இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமா இறுதியா நீங்க சொல்ல வர்றது என்ன? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மூன்று பேரும் சேர்ந்து நீங்க சந்திப்பரா இருக்கக்கூடிய அந்த விஷயம் குறித்து நீங்க சொல்ல வர்றது என்ன? இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலத்துக்கு அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவு தவறாக அமையும். இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இது வந்து சாதகமாக அமையும். அதனால இந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்து களத்தில் அதிமுக போட்டியிட வேண்டும். அதுதான் அதுல நாம் வெற்றியை தவறவிட்டாலும் பரவாயில்ல, இரண்டாவது இடத்தை திமுகவுக்கு மாற்று அதிமுக என்கிற அந்த ஸ்தானத்தையும் இழக்கிற நிலைக்கு அதிமுகவை அவமானப்படுத்தாதீர்கள். இது ஒன்று. இரண்டாவது, மீண்டும் நீங்க அந்த எடப்பாடி தனிப்பட்ட முறையில வந்து சொன்னா சொல்லிட்டு போறாரு, ஏன்னா நாட்டு மக்களுக்கு என்னுடைய ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியும், அவருடைய தராதரம் என்னன்னு சொல்லி தெரியும். அவரை விட கொங்கு மண்டலத்துல வந்து எனக்கு செல்வாக்கு அதிகம் தனிப்பட்ட முறையில, அவரை முதலமைச்சராகத்தான் தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆருடைய விசுவாசியாக இந்த மக்களுக்கு வந்து தெரியும். அது தனியா புறந்தள்ளி வச்சிடலாம். அடுத்து அதிமுக எதிர்காலத்துக்கு எடப்பாடி பழனிசாமியே நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக 26ல வச்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமியே அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலராக வச்சுக்கங்க. இதை வைத்துக் கொண்டு சசிகலாவையும் கொண்டு வந்து இணைக்கணும், தினகரனையும் இணைக்கணும், ஓபிஎஸையும் இணைக்கணும், என் போன்றவர்களும் இணையணும், இதற்கு முன்பு இந்த இயக்கத்தில் இவரால் நீக்கப்பட்டவர்களை இணைக்கணும். இதுல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து அவர் வெளிப்படையே எப்படி பார்த்துட்டாருன்னா, சசிகலா இணைக்கணும்னு சொன்னாங்க வேணான்ட்டோம், ஓபிஎஸ் இணைக்கணும்னு சொன்னாங்க வேணான்ட்டோம், இப்ப அதே தானே இவங்க சொல்றாங்க என்று உள் அர்த்தமும் உள்ள விவரமும் புரியாம அவர் பேசியிருக்கார். சசிகலா சொன்னது சசிகலாவின் தலைமையை ஏற்று எல்லாரும் வந்து இணையுங்கன்னு சொன்னாங்க, அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இணையுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? இரட்டை தலைமையில ஓபிஎஸ்ஐ பொதுச் செயலராக அந்த ஒருங்கிணைப்பாளராக வைத்துக் கொண்டு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிய இணை ஒருங்கிணைப்பாளராக வைத்துக் கொண்டு இணையணும், பாஜகவோடு கூட்டணியில பயணிக்கணும். இதுதானே வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லுகிற இந்த இணைப்பு என்பது. நாங்கள் சொன்ன இந்த இணைப்பு என்பது எங்களுக்கு என்ன பதவிங்கிறது இல்லை, இந்த இயக்கத்தின் எதிர்காலம் கருதி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம். இது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிற நிலைப்பாடு தானே, அறிவிச்ச நிலைப்பாடு தானே. அடுத்து நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்துக்கங்க 26ல, நீங்களே இந்த கட்சிக்கு பொதுச் செயலராகவும் இருந்துக்கங்க. இந்த இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் இணைப்பதற்கு நீங்கள் யாருக்கு ஓபிஎஸ்னா அவருக்கு இந்த இடம் கொடுக்கலங்க, சட்டானா அவங்களுக்கு இந்த இடம் கொடுக்கலாங்க, தினகரன்னா அவருக்கு இந்த இடம் கொடுக்கலாங்க, கே சி பழனிசாமினா இந்த இடம் கொடுக்கலாங்க, ஜேசிபி பிரபாகர்னா இந்த இடம் கொடுக்கலாங்க, புகழேந்தினா இந்த இடம் கொடுக்கலாங்க. பூபா கிருஷ்ணன் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க, இதுல வைத்திய இருக்காரு, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்க இட்டு போடுங்க எல்லாத்துக்கும். அதாவது ஒரே இதுதான், புரட்சி தலைவர் காலத்தில் இந்த இயக்கத்தில் பயணித்தவர்கள், அம்மா காலத்தில் இந்த இயக்கத்தில் பயணித்தவர்கள் யாரும் கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடாது, எல்லாரும் கட்சி இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, யாரும்
அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி பொது வெளிகளை இனிமேல் பேசக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம கட்சிக்கு உள்ள இதை பேசி முடிச்சுக்கலாம். வெளியில நம்ம பிடித்த குரலாக திமுகவுக்கு எதிர்ப்பு, பாஜகவுக்கு எதிர்ப்பு, அதிமுக அடுத்து ஆளுகிற கட்சி என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் நாம் இணைவோம் என்கிறதுல அவர் வந்து இருக்கணும். இதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இதை இனிமேலாவது உங்கள் இந்த பேட்டி மூலமாகவாவது அவர் இதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த இயக்கத்தை வலுப்படுத்துகிற செயல்ல அவர் இறங்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் அதுல கரெக்டா சொன்னாருங்க, அவரு விவாத மேடைகள்ல உட்கார்ந்து பேசுறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்தாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் சொன்னார். அந்த ஒண்ணுதான் அவர் மிக இதுல சரியாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்பவும் நான் சொல்றேன், இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக நலம் விரும்பிகள், தொண்டர்கள், வாக்காளர்கள் அவ்வளவு பேருடைய சார்பான கோரிக்கையாக கருத்தாக எடுத்துக்கொண்டு பரிசீலித்து நல்ல முடிவை சொல்ல வேண்டும் அவர். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. அது எடப்பாடி தரப்புல வந்து பார்த்து கன்சிடர் பண்றாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s.